ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்குள்ள வெபினார் எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி. ஸோ நம்ம கூட இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தரமணையில இருந்து ப்ரொஃபசர் டாக்டர் ஷர்மிளா அண்ட் டாக்டர் யூஜி நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. தென் நம்ம மாடல் ஸ்கூல்ல படிச்ச நம்மளோட அலுமினிஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு உங்க நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய NCHM JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தியும், ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க வந்து எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணணும், ஸோ அதை பத்தியுமே நம்மளுக்கு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 இயர்ஸும் இல்லைன்னா 3 இயர்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட சிலபஸ் பத்தியுமே நம்மளுக்கு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட மேம் அண்ட் சாரோட செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லாஸ்டா வச்சுக்கலாம். ஸோ மேம் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓவர் டு யூ மேம். Thank you, ma'am, for the opportunity from Institute of Hotel Management, IHM, Taramani. Ma'am, I have screen share pandra. மேம் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு மேம். எஸ் மேம். ஹலோ, ஒன் செகண்ட், ஃபுல் ஸ்கிரீன் போடுறேன். எஸ் மேம் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு. எஸ் மேம் யூ கேன் கோ அஹெட் மேம். எஸ் மேம். ரெக்கார்டிங் நீங்க போட்டிருக்கீங்களா மேம்? மேம், நாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். எஸ் மேம் ஷார் டெஃபினட். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஷர்மிளா ஃப்ரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் நியூட்ரிஷன். உங்களை அனைவரையும் நாங்க சந்திப்பதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுடைய முதல்வருடைய மூலமா எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் நியூட்ரிஷன், சென்னை. எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம், IHMChennai.org. அட்ரஸ் பாத்தீங்கன்னா 4th Cross Street, CIT கேம்பஸ், கவர்மெண்ட் பிலிம் இன்ஸ்டிடியூட், நெக்ஸ்ட் டு MGR பிலிம் இன்ஸ்டிடியூட், தரமணி, சென்னை, தமிழ்நாடு 600113. உங்களுடைய தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா ஃபோன் நம்பர் இங்க கொடுத்துருக்கோம், 044-2254-2029. நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தாலே ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் இல்லைன்னா காமர்ஸ் கோர்ஸ் ஒரு மெடிக்கல் கோர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி தான் பார்ப்போம். பட் இதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷலான கோர்ஸ், உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கிற ஒரு கோர்ஸ் பத்தி தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நாங்க வேரியஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி, 3 இயர் டிகிரி கோர்ஸ். அது படிச்சு முடிச்சோடனே எம்எஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். அது மட்டும் இல்லாம எங்க காலேஜ்ல கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் இன் அகாமடேஷன் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் இன் டயட்டிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுட் சர்வீசஸ், டிப்ளமோ கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமோ கோர்ஸ் இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, டிப்ளமோ கோர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆபரேஷன், டிப்ளமோ கோர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். ஸோ இங்க டிப்ளமோ கோர்ஸ் அண்ட் கிராஃப்ட் கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்டேக் எவ்வளவு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் எல்லாம் எங்களுடைய காலேஜ்ல, அதாவது IHM சென்னையில நாங்க கண்டக்ட் பண்றோம். இந்த காலேஜ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இது வந்து 1963 ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பழமையான காலேஜ், 60 வருஷம் நாங்க இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியில. இது கம்ஸ் அண்டர் அட்டானமஸ் பாடி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது அஃபிலியேஷன் பாத்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நொய்டால இருக்கு. இது நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, டெல்லியோட இணைந்துதான் உங்களுக்கு இந்த டிகிரியை உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, IHM சென்னை ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். அது ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ் போத் ரெண்டுமே கவர் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே
ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பை ஆர்கனைசிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸே நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதன் மூலமா அவங்க கத்துக்கிற வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எங்களுடைய கேம்பஸ் பாத்தீங்கன்னா பயங்கர கிரீன் கேம்பஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ். இதுல 9.63 ஏக்கர்ஸ் இருக்கு, அப்ப நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம் இவ்வளவு பெரிய கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது கம்ப்ளீட்லியா கிரீன் கேம்பஸ். என்ன அதிகமா நாங்க அச்சீவ் பண்ணிருக்கோம் மேஜரா என்னன்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய காலேஜ் வந்து GHRDC அதனுடைய சர்வே படி ரேங்கிங் நம்பர் 2வும், உலக அளவுல சிஓ ஓல்டு மேகசின் சர்வே இடத்துல நாங்க 13வது இடத்தையும் பிடிச்சிருக்கோம். இது தவிர நிறைய அவார்ட்ஸ் நாங்க வாங்கியிருக்கோம் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமா. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகடமிக் பர்ஃபார்மன்ஸ்க்காக, ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ், பிளேஸ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் நிறைய சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் எங்க காலேஜ்ல. ஸோ அதுக்காகவும் நாங்க அவார்ட் வாங்கியிருக்கோம். இது தவிர நாங்க அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம் இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் ஆர்கனைசேஷன் மூலமா. சுருக்கமா சொல்லணும்னா ஐஏஓ அப்படின்னு சொல்லுவோம். இது பர்மனண்டா வி ஹாவ் லைஃப் மெம்பர்ஷிப் அட் AACBE அப்படின்னா அமெரிக்கன் அக்ரிடேஷன் கவுன்சில் ஆஃப் பிசினஸ் எஜுகேஷன். இது விட முக்கியம் என்னன்னு சொன்னா, நாங்க இன்ஸ்டிடியூட்டுக்கும் அதாவது காலேஜுக்கும் இண்டஸ்ட்ரி ஹோட்டல்ஸ் அதுக்கும் ஒரு டைப் வச்சிருக்கோம், அது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஹில்டன், அக்கா குரூப், இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல் குரூப், இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸோட டைப் வச்சிருக்கோம். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஏற்படுத்தி தர முடியும் எங்களுடைய மாணவர்களுக்காக. ஸோ இந்த ஹோட்டல் மூலமா வெறும் வேலைக்கு மட்டும் இல்ல, கெஸ்ட் லெக்சர்ஸ், செமினார்ஸ், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ரெக்ரூட்மெண்ட், அவுட்டோர் கேட்டரிங், இந்த மாதிரி பல விதமாகவும் இவங்களை இந்த இண்டஸ்ட்ரி மூலமா நாங்க கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல பாத்தீங்கன்னா மேஜரா இது நாலா பிரிச்சிருப்பாங்க, ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட். இதுதான் மேஜர் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ். இதை பத்தி நம்ம தெளிவா பின்னாடி பார்ப்போம். செமஸ்டர் ஒன்ல என்ன படிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புது சிலபஸ் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி படி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் தியரி படிப்பாங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிகல் படிப்பாங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் தியரி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் ப்ராக்டிகல். ப்ராக்டிகல் நீங்க பாத்தீங்கன்னா செயல்முறை அப்படியே இங்க கல்லூரியிலேயே செஞ்சு படிப்பாங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ரூம்ஸ் டிவிஷன் ஆபரேஷன்ஸ் தியரி படிப்பாங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ரூம்ஸ் டிவிஷன் ஆபரேஷன்ஸ் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவாங்க. அது தவிர கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், இது வந்து எலெக்டிவ் பேப்பர், மாணவர்களே அவங்க இஷ்டமான சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் படிப்பாங்க, என்வைரன்மெண்டல் ஸ்டடிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்றைய தேவை, யோகா அஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இது ப்ராக்டிக்கலாகவே படிப்பாங்க. செமஸ்டர் டூல பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் கொஞ்சம் படிப்பாங்க, அகேன் ஃபுட் ப்ரொடக்ஷன் தியரி, ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிகல்ஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் தியரி, ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் ப்ராக்டிகல்ஸ், rooms division operations theory and rooms division operations practicals. அது மட்டும் இல்லாம ஹோட்டல் செக்யூரிட்டி ஆர் சஸ்டைனபிள் டூரிசம், இது எலக்டிவ் பேப்பர், யாருக்கு விருப்பமோ எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அவங்க எடுத்து படிச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டா மாணவர்களுடைய விருப்பம் மட்டுமே. அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் டூரிசம் அண்ட் முக்கியமா கம்ப்யூட்டர்ஸ் ப்ராக்டிகல்ஸ் படிப்பாங்க. அது விட முக்கியமா யோகா அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதையும் ப்ராக்டிகல்ஸ் தான் அவங்க படிப்பாங்க. ஸோ இதுதான் இனிஷியலா அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாம மொத்தம் 3 வருடம் அப்படின்றதுனால செமஸ்டர் 3, செமஸ்டர் 4, செமஸ்டர் 5, செமஸ்டர் 6, ஸோ 6 செமஸ்டர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடம் மட்டுமே கிடையாது இங்க, இதுல வந்து உங்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டி மாத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ், நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு, அது எல்லாமும் கத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கஸ்டமர் ரிலேஷன் ஸ்கில்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு, இது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ், இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் இல்லாம இது எல்லாமே அனைத்துமே நீங்க கத்துக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய இருக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கு, ரூரல்ஸ்ல இருக்கு, ஏவியேஷன்ல இருக்கு, கிச்சன்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை பத்தி என்னோட பிளேஸ்மெண்ட் ஆபீசர் உங்களோட இருக்கிறாரு டாக்டர் யூஜின், அவர் இதை பத்தி தெளிவா உங்களுக்கு விளக்கு. இந்து நந்தினி கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா, எக்கோவா ஆகுது. தேங்க்யூ. சோ வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப அழகா எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருக்கிறீங்க.
சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். டாக்டருக்கு படிச்சா என்னவாகலாம்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் ஆவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங்க்கு படிச்சாங்கன்னா என்ன ஆகலாம்? ஒரு இன்ஜினியர் ஆகலாம். அப்ப ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா என்ன ஆகலாம்? ஒரு ஹோட்டலை நிர்வகிக்கலாம், நம்ம ஒரு ஹோட்டல் மேனேஜரா ஆகலாம். ஸோ எல்லாரோட கனவுமே என்னன்னாக்கா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு பொசிஷன் வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்ம படிக்கிற படிப்பு அதுக்கு சம்பந்தமா, அதுக்கு ரிலேட்டடா ஒரு நல்ல ஒரு ஜாப்ல செட்டில் ஆகணும், ஃபியூச்சர்ல அந்த ஜாப் நம்மள ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருமே வந்து எய்ம் பண்ணி நம்ம படிக்கிறோம். சரி, ஸோ இந்த வரிசையில ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்ற லிஸ்ட் அப்படின்ற அந்த பட்டியல்ல வர்றதுதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும். ஸோ நமக்கு தெரியும் 3 வருஷம் நம்ம இது படிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஹோட்டல்ல போய் நம்ம ஒர்க் பண்ண போறோம், நமக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, நமக்கு இதே லைன்ல ஒரு ஜாப் கிடைக்கும், அது நிரந்தரமா நம்மளால தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம எல்லாம் இந்தியால இருக்கோம் இல்லையா, இப்ப அமெரிக்கால இருந்து அந்த பிரதமர் வரணும், இல்ல பிரசிடென்ட் வரணும், இல்லைன்னா வந்து யூகேல இருந்து அந்த பிரசிடென்ட் இந்தியாவை விசிட் பண்றாங்க அப்படின்னா எங்க தங்குவாங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒருத்தர் வந்து இந்தியாவை விசிட் பண்றதுக்கு வராரு. நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ இந்தியாவுக்கு வரும்போது எங்க தங்குவாங்க? ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல, ஒரு 5-star ஹோட்டல்ல தான் தங்குவாங்க. ஸோ 5-star ஹோட்டல்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய கஸ்டமர்ஸ். அந்த பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லெவல்ல பெரிய ஆளுங்க, பிசினஸ் பீப்புள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், அப்ராட்ல இருக்கிறவங்க, டூரிஸ்ட். ஸோ இப்படிப்பட்ட சொசைட்டில ரொம்ப பண வசதி உள்ளவங்க, பெரிய லெவல்ல இருக்கிறவங்களா தான் வந்து 5 நட்சத்திர விடுதியில தங்குவாங்க, 5-star ஹோட்டல்ல தங்குவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தங்கும் போது அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றது, அவங்களுக்கு ஃபுட்டு பரிமாறுறது, அவங்களுடைய ரூமை மெயின்டைன் பண்றது, அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த படிப்பு இருக்குது. அது எப்படி நம்ம வந்து டெக்னிக்கலா கொடுக்கலாம், எப்படி வந்து ஒரு ஸ்கில்டா நம்ம அதை வந்து கொடுக்கலாம், எப்படி பெஸ்டா கம்ப்ளைண்ட் இல்லாம நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துல உங்களை ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ப்ரொஃபஷனலா உருவாக்கக்கூடியதான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு. ஸோ இந்த படிப்பை படிக்கிறதுனால மேடம் சொன்னாங்க அவுட்கம், இந்த படிப்பு படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசணும். ஸோ இங்கிலீஷ்ல பேசினாதான் நீங்க ஃபாரினர்ஸ் கிட்ட எல்லாம் பேச முடியும். பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸ் கிட்டையும் பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் இங்கிலீஷ்ல ஈஸியா பேசணும் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த படிப்புல முக்கிய அம்சம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளுது. ஸோ இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுக்குறோம். உங்க பர்சனாலிட்டி எப்படி நம்ம நிக்கணும், எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசணும், எப்படி ஸ்டைலா நம்ம சர்வ் பண்ணணும், எப்படி நம்மளை வந்து அழகா வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இங்க கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அதனால என்ன ஆகுது, நம்மளை தேடி இவ்வளோ ட்ரைனிங் நம்ம இந்த காலேஜ்ல கொடுக்கறதுனால, இந்த படிப்பு நான் உங்களுக்கு தரதுனால நம்மளை தேடி வருது வேலை வாய்ப்புகள். பெரிய பெரிய 5 நட்சத்திர விடுதிகள் வராங்க. அப்புறம் ஏர்லைன்ஸ் வராங்க. நமக்கு வந்து ஏர் இண்டியா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற நிறைய விஸ்தாரா, இண்டிகோ, அந்த மாதிரி இதுல வந்து நம்ம ஈஸியா வந்து வேலை வாய்ப்புகள் பெற முடியும். அப்புறம் ரீட்டைல் செக்டர்ஸ், பேண்டலூன்ஸ் இல்லைன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்குதோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ ஹோட்டல், இப்போ 3 வருஷம் படிக்கிறீங்க, எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வருஷத்துல நம்மளை தேடி கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிஸும் இங்கே வருவாங்க. போன வருஷம் நமக்கு 50 கம்பெனிஸ் வந்திருந்தாங்க, ஹோட்டல்ஸ், ரீட்டைல்ஸ், அப்புறம் ஃபுட் சர்வீஸ், மெக்டானல்ட்ஸ், டாமினோஸ், இவங்கெல்லாம் டைரக்டா மேனேஜர் லெவல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு டைரக்டா நம்மளை தேடி வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல கூட நம்ம வேலை பார்க்கலாம். ஐஆர்சிடிசி,
அப்புறம் கெஸ்ட் ஹவுசஸ், அப்புறம் டிஃபென்ஸ்ல, டிஃபென்ஸ்ல வந்து குக் அந்த மாதிரி, அப்புறம் கேட்டரிங் அசிஸ்டன்ட்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ்ல இருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கேட்டரிங் மேனேஜர்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இந்த கோர்ஸ் ஒன்றுல மட்டும்தான் 300 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 300 பேருக்கும் வேலை வாய்ப்பு உறுதியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்கையும் சொல்லுங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு சுயமா கூட நம்ம ஒரு ஷாப் வைக்கலாம். நீங்க சொந்தமா ஒரு தோசை கடையோ, ஒரு இட்லி கடையோ, இல்ல ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டோ அந்த மாதிரி வச்சீங்கனாக்கா நல்லா அதுல நீங்க வந்து முன்னேறி வரலாம். ஸோ எக்கச்சக்கமான கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னன்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அந்த ப்ரிப்பரேஷன் நாங்க உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். எப்படி ரெடி ஆகுறதோ, உங்களை எப்படி ரெடி பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு உங்களை அனுப்புறது அப்படின்றத கம்ப்ளீட்டா நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற கரியர் ஆப்ஷன்ஸ். நன்றி டாக்டர் யூஜின் அவர்கள். நீங்க எல்லாருமே இப்ப எல்லாரும் நல்லா கவனிச்சு கேட்டிருப்பீங்க எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு. ரொம்ப அழகா டாக்டர் யூஜின் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காரு, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுடைய கல்லூரி எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் பாக்கலாமா? எங்களுடைய மெயின் பில்டிங், பேசிக் ட்ரைனிங், அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க டூ கேம் ஷார்ட்டா சொல்லுவோம், குவாண்டிட்டி ட்ரைனிங் கிச்சன் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றவங்க, அட்வான்ஸ் ட்ரைனிங் கிச்சன் ஃபைனல் இயர்ஸ், பேக்கரி டிபார்ட்மெண்ட், ட்ரைனிங் ரெஸ்டாரண்ட், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே லைவா பண்ணுவாங்க கிளாஸ்ல, கம்ப்யூட்டர் லேப், லைப்ரரி, மெயின் பில்டிங்குடைய உட் பகுதி, நெக்ஸ்ட் ஒன் அனெக்ஸ் பில்டிங், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், எங்கள் லான். ஸோ நிறைய செலிப்ரேஷனும் நாங்கள் கொண்டாடுவோம். உதாரணத்துக்கு ஓணம் செலிப்ரேஷன், வேர்ல்ட் டூரிசம் டே செலிப்ரேஷன், ஆனுவல் டே ஃபங்க்ஷன், வெஜிடபிள் கார்விங், இது எல்லாமே எங்களுடைய மாணவர்கள் பண்ணது தான். ஃப்ளவர் டெக்கரேஷன் இதுவும் எங்கள் மாணவர்கள் பண்ணது தான். அது தவிர்த்து பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம், கிளீனிங் கேம்பெயின் அதுவும் கண்டக்ட் பண்ணுவோம். இதில் எல்லாருமே மாணவர்கள் மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் எல்லாருமே இதுல கலந்துக்குவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் கிட்ட இருந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ சிறப்பா எந்த மாணவர்கள் வராங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்தே உங்களுக்கு அவார்ட்ஸும் கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ஸ் எவ்வளவு இருக்கு மொத்தம் இந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் ஐஹெச்எம்ஸ் 21 இருக்கு, ஸ்டேட் ஐஹெச்எம்ஸ் 28 இருக்கு, பிரைவேட் இன்ஸ்டியூட் வந்து 31 இருக்கு, அண்ட் பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க அது வந்து 1 இருக்கு. ஸோ இதுல எதுலையாவது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஊர்ல விருப்பப்பட்ட காலேஜ் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். யூஜி ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, என்சிஹெச்எம் சீட் இவங்க வந்து ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நேஷனல் லெவல் ஹாஸ்பிட்டாலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பிஎஸ்சி டிகிரி கொடுப்பாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து இதை ரெகனைஸ் பண்ணிருக்கு இந்த டிகிரி கொடுக்கறதுக்காக. ப்ரோக்ராம் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். இது 3 வருட படிப்பு. இதுக்கு மேலேயும் படிச்சீங்கன்னா 1 இயர் அதிகமா படிச்சோம்னா இந்த வருடத்துல இருந்து ஹானர்ஸ் அப்படின்ற டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா யார் எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நோ ஏஜ் பார் அட் ஆல். எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இதுல படிக்கலாம் அப்படின்னா, பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அவங்க வந்து இதுல சேர முடியும். 10+2 பேட்டர்ன் இல்ல அப்படின்னா அதுக்கு இணையான பேட்டர்ன் அவங்க எந்த மாணவர்களா இருந்தாலும் சரி, முக்கியமா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான், இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும். இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், எந்த மேஜர் எடுத்து படிச்சாலும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ப்ரோஷர் பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீட்டெயிலா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https://nchmjee.nta.nic.in இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஜேஇஇ அப்படின்றது என்ன அப்படின்றது இப்ப பார்க்க போறோம்.
இது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இது வருது. இவங்க தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. இவங்க தான் மேஜர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இப்போ இன்ஜினியரிங்க்கு எல்லாம் கூட இவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. ஷார்ட்டா என்டிஏன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆன்லைன், சுருக்கமா சொல்லும் போது சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதுலதான் நடக்கும். அப்ளிகேஷன் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அது ஜனவரியுடைய முதல் வாரத்துல இது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போட்ட பிறகு மே மாதம் கடைசி வாரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வெப்சைட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி இதுல செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கம்ப்ளீட்டா ஆன்லைன் தான், மெரிட் மற்றும் சாய்ஸ் பேஸ்ட். மெரிட் அப்படின்னா நீங்க எழுதுற எக்ஸாம்ல எடுக்கிற மார்க். சாய்ஸ் பேஸ்டுனா எந்த ஊர்ல நீங்க சூஸ் பண்றீங்க, எந்த காலேஜ் சூஸ் பண்றீங்களோ உங்க சாய்ஸ் படி தான் இது நடக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம் எழுதின பிறகு கவுன்சிலிங்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் வந்து 4 ரவுண்டு நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு, தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சு, 4th ரவுண்ட். ஸோ 4 ரவுண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்காதவங்க செகண்ட் ரவுண்ட்ல ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி 4 ரவுண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் கூட. இந்த கவுன்சிலிங் பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா மறுபடியும் nchmcounseling.nic.in இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா நீங்க கவுன்சிலிங் லிஸ்ட் எல்லாமே இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்த விவரமும் தெரிஞ்சுக்கணும் நாங்க அப்படின்னு நினைச்சா இந்த இணைய முகவரி www.nchm.gov.in இந்த முகவரியில போனீங்கன்னா நீங்க மொத்த டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே கம்ப்யூட்டர்னு சொன்னீங்க, என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒன் வேர்ட் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை 5 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட், அதுல 30 கேள்வி இருக்கும். ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் டிடக்ஷன், அதுல 30 கேள்வி இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இதுல 30 கேள்வி இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுல 60 கேள்வி. ஆப்டிடியூட் ஃபார் சர்வீஸ் செக்டர், இதுல 50 கேள்வி இருக்கும். ஸோ மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். இதுல முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆன்சர்ஸ் எப்படி மார்க் பண்றாங்க அப்படின்றது. உதாரணமா ஒவ்வொரு குவெஸ்டனுக்கும் 4 மார்க். இப்போ ஒரு கரெக்ட் ஆன்சர்னா உங்களுக்கு முழு 4 மதிப்பில் கிடைக்கும். சப்போஸ் ஒரு தவறான ஆன்சர் அப்படின்னா 1 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. அதனால தவறான பதில கொடுக்கறத அவாய்ட் பண்றதுதான் பெட்டர். எதுவுமே ஆன்சர் பண்ணல அப்படின்னா அதுக்கு 0 மார்க். பட் நீங்க ஆன்சர் பண்ணி தப்பா இருந்தா -1 மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ தெரிஞ்சா மட்டும் அட்டன் பண்ணணும், அப்போதான் உங்களுக்கு முழுமையான மதிப்பீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணணும்னா நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், அந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷனா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஓகே, இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்கு. கவர்மெண்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்கோ அது எல்லாமே இங்க நீங்க காலேஜ்ல இந்த அஃபிலியேட்டட் எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க உங்களுக்கு திரையில தெரியற மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் பாத்துருப்பீங்க. இங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், டாப் கிளாஸ் எஜுகேஷன், நேஷனல் ஃபெலோஷிப், ஸ்கீம் ஃபார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி அதிகமான ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு படிப்பு உதவுற மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்க என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புறோம், இப்போ டாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவங்க வந்து நீங்க இப்போ திரையில பார்க்கலாம், அவங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க, லோன் கொடுக்குறாங்க படிக்கிறது இந்த மாணவர்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், அதாவது நீங்க வாங்குற லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணி நிறைய மாணவர்கள் அந்த மாணவர்கள் படிக்கிறாங்க. நீங்க ஒரு இந்த ப்ரெசன்டேஷன் முடிவில் அந்த எங்க கூட படிக்கிற மாணவர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரிசர்வேஷன்ஸ் என்னெல்லாம் ரிசர்வேஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க இன்ஸ்டிடியூட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறதுனால அதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க அவைல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அப்புறம் ஜி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் அப்ளிகபிள் இருக்கோ அது எல்லாமே இங்க படிக்கிற மாணவர்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதுக்கப்புறம் நாங்க ஒரு விஷயம் இந்த வருஷம் புதுசா பண்ண விரும்புறோம், அதாவது ஆல் இண்டியா ஸ்கூல் லெவல் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி எஜுகேஷன் இந்தியா அண்ட் ரோல் ஆஃப் ஐஹெச்எம்ஸ் அண்டர் என்சிஹெச்எம் சிடி இன் கெரியர் பில்டிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்.
இப்போ ஒரு காம்படிஷன் நடத்துறாங்க, 12th அண்ட் 11th எந்த ரெக்கக்னைஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்க மாணவர்களும் இதை கலந்துக்கலாம். இப்போ எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் பத்தி நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இதுல வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் லிங்க் பாத்தீங்கன்னா nchmnoida.com ஸ்கிரீன்ல தெரியுது. பிரைஸ் மணி நீங்க பாக்கலாம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 100,000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 50,000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 20,000 ரூபாய். ஸோ அதர் ஷார்ட்லிஸ்டட் ஜோன் லெவல்ல ஷார்ட்லிஸ்ட் அவங்களுக்கு 10,000 ரூபாய். ஸோ கண்டிப்பா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எஸ்ஐ லெவல் ஸ்கூல் லெவல் குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்றாங்க, இது பாத்தீங்கன்னா குரூப் ஈவெண்ட். ஸோ அதே வெப்சைட்ல நீங்க வந்து இந்த டீடைல்ஸ் ஃபுல்லத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் பண்ணியும் அதே பிரைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும், பட் இட்ஸ் டீமுக்காக கொடுக்கும். அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும், இது ஒரு டீமுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அகைன் 100,000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 50,000 ரூபாய், தேர்ட் பிரைஸ்க்கு வந்து 20,000 ரூபாய். இது எல்லாத்துக்குமே ஒரு கோல்டன் பிளேக்கும் கொடுப்பாங்க. அது தவிர கன்சலேஷன் பிரைஸ் வந்து 10,000 ரூபாய். காசு மட்டும் கிடையாது, சர்டிபிகேட் ஆஃப் மெரிட்டும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு இதனால என்ன பெனிஃபிட் வரும், ஒரு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து அப்படின்னா, ஸ்கூல்ஸ் ஃப்ரம் வேர் த பார்ட்டிசிபென்ட் வில் வின் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராஃபியும் கோல்டன் பிளேக் கொடுப்பாங்க. 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோல்டன் பிளேக் கொடுப்பாங்க. 15 பேர் மேற்பட்ட மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணா அவங்களுக்கு சில்வர் பிளேக் கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன் என்ட்ரி இது எப்பன்னு பாத்தீங்கன்னா முதல் வாரத்து டிசம்பர் முதல் வாரத்துல இருந்து நீங்க இப்போ சப்மிட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இது வந்து ஜான்வரி 8ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள இது முடிவடைஞ்சிடும், அதுதான் லாஸ்ட் டேட். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இவ்வளவு சொல்லியிருக்கீங்க நாங்க எப்படி அப்ளை பண்றது, நாங்க சில பேர் கிராமப்புறத்துல இருக்கோம் எங்களுக்கு வசதி எப்படி பண்ணணும்ன்றது தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்து 100,000க்கு மேற்பட்ட காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், இந்த இ சேவை மாவியம் சொல்றியா அந்த மாதிரி காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து அங்க பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன்ல பண்றதுனால ஆன்லைன் எப்படி பண்ணணும் அப்படின்றது பண்றதுக்கு உதவி செய்வாங்க. இது வெப்சைட் அதுக்கு என்னன்னு www.csc.gov.in. ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க வந்து இவங்க எந்தெங்க சென்டர்ஸ் இருக்குன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த சென்டர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுமோ எல்லா டீடைல்ஸும் அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு சிரமமும் கிடையாது. அதையும் தவிர்த்து நீங்க ஐஎச்எம் சென்னை நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அது போன் நம்பர் பாத்தீங்கன்னா 044-2254-2029. இந்த எண்ணுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணாலும் நாங்க யாருனாலும் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கோம். இன்னும் டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா nchm.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம், இல்லாட்டினா https://nchmje.nta.nic.in இந்த வெப்சைட்லயும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, மெயில் அனுப்ப விருப்பப்படுறோம் அப்படின்னீங்கன்னா இமெயில் jeenchm@gmail.com அதுல பாத்தீங்கனாலும் நீங்க மெயில் அனுப்பிச்சு விஷயங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே எங்களுக்கு கஷ்டங்க, எங்களுக்கு போன்ல பேசினாதான் புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் நாங்க வச்சிருக்கோம், 1-800-180-3151. தமிழ்ல சொல்ற 1-800-180-3151. அது இல்லாம லேண்ட்லைன் நம்பர் 0120-259-0608 இந்த நம்பர்லயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்ப கேள்வி நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க கல்லூரியில படிச்சவங்க இங்க எங்களோட இணைஞ்சிருக்காங்க ஆன்லைன் மூலமா, அவங்க யாருன்னு பாக்கலாமா? நம்ம கூட செஃப் விஜய் அப்படின்னு இருக்காங்க, ஸ்கிரீன்ல இருக்காங்க. ஹார்டி வெல்கம் சார். ஹலோ, வணக்கம். நீங்க விஜயகுமார் செஃப் பாத்தீங்கன்னா அவர் 30 வருட அனுபவம் மிக்கவர், கிளஸ்டர் டைரக்டர் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ஃபார் ராடிசன் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ்ல இருக்காரு. தாஜ், ஐடிசி, ராடிசன், எஸ்ஆர்எம் ஹோட்டல்ஸ் மாதிரி பல நிறுவனத்துல அவர் வேலை பார்த்துக்காரு. சார், ஓவர் டு யூ சார். எங்களுடைய மாணவர் அப்படின்றதுல நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம், உங்களுடைய வார்த்தைகள் இந்த மாணவர்களுக்காக. ஓவர் டு யூ சார். தேங்க்யூ மேம். வணக்கம், வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம். 30 வருஷம் முன்னாடி நான் இதே காலேஜ்ல படிச்சேன். நான் வந்து ஒரு சாதாரண வீட்டு பையன்தான். நிறைய காசு செலவு பண்ணி இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ படிக்க முடியாதுன்ற காரணத்தினால வந்து ஜாயின் பண்ணது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல. அப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்றப்போ எனக்கு தெரியாது
அந்த காலேஜ்ல என்ன கத்து கொடுப்பாங்க என்ன அப்படின்லாம் தெரியவே தெரியாது ஜாயின் பண்றப்போ. இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பிரீஃப் கொடுக்குறாங்க எப்படிலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்றது, எப்படி என்னென்ன குவெஷ்சன்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி குவெஷ்சன்ஸ் இருக்கும், எவ்வளோ மார்க் இருக்கும், எப்படி ஆன்சர் பண்ணால் நம்மளால பாஸ் பண்ண முடியும், எல்லாமே உங்களுக்கு வந்து இவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நாங்களாம் கஷ்டப்பட்டு படித்து வந்தோம். காலேஜ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இப்போது நான் ஜாயின் பண்ணுறப்போ இப்போ சொன்ன மாதிரி காலேஜில் என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னே தெரியாது, பட் வெளியே வர்றப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 வேலை இருந்துச்சு, 4 இடத்துல வேலை இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக நான் செலக்ட் பண்ணி என்னால் ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியும், பட் மீதி சின்ன சின்ன ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா லோக்கலாக அங்கே இருக்கிற காலேஜஸ் பற்றி மட்டும்தான் தெரியும், பட் ஆக்சுவலாக என்ன ஆகுறாங்கன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நானும் ஒரு சின்ன ஊரில் இருந்தால் வந்தேன், மதுரைன்ற ஊர். ஸோ இங்கே வந்து டெவலப் பண்ணிட்டு நான் இன்னைக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படின்றது வந்து என்னாலே நினச்சி பார்க்க முடியல, சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருமே, உங்களாலேயும் முடியும். அண்ட் கொஞ்சம் கஷ்டப்படணும் படிக்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோர்ஸு. இதில் பியூட்டி என்னென்னா, நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் வந்து கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், லாங்குவேஜ் எல்லாமே கற்றுப்பேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அக்கௌண்டன்சி இருக்கும், உங்களுக்கு சயின்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ 3 வருஷம் முடிஞ்சவுடனே ஈஸியாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் லெவலில் திங்க் பண்ண முடியும். அண்டு என் கூட படித்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு தனித்தனியாக அவங்களே ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க, நல்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஐ திங்க் உங்களாலேயும் முடியும் அது. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த டைம் ஃப்ரம் IHM சென்னை. ஐ வுட் லைக் டு தேங்க் IHM சென்னை ஆல்சோ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய மாணவர்களுக்கு மிக உபயோகமா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ மேம். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ், எங்களுடைய மாணவர் என்று சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறோம். செலிபிரிட்டி செஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், செஃப் தாமு நம்மோடு இருக்கிறார். வணக்கம் செஃப் தாமு சார். சார் உங்களது மியூட்ல இருக்கு சார். வணக்கம் செஃப் சார். பாருங்க வந்துச்சே பாருங்க. சோ உங்களை எங்களோட பார்ப்பதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செஃப் சார். தேங்க்யூ so much. பள்ளி மாணவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. செஃப் தாமுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னோட முகம் தெரியுதா? மாணவர் என்பதில் எங்களுக்கு பெருமை அதிகம். அவர் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க மீடியால எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. சோ அவருடைய சாதனை நாங்கள் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. அவர் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருப்போம் நம்புற. அண்ட் செஃப் தாமு சார் வந்து கேட்ட உடனே சரின்னு சொன்னாரு, அதுக்கு மிக மிக பெரிய 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 நன்றி டு செஃப் தாமு. ஹலோ, சரி கேக்குதா? கேக்குதுங்க சார். ஏ மூஞ்சி தெரியுதா? தெரியுதுங்க செஃப். வெரி குட். ஓகே, சோ மறுபடியும் உங்களை எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி செஃப். கேட்டவுடனே ஒத்துக்கிட்டீங்க. நிறைய மாணவர்களுக்கு நீங்க முட்டா உதரமா இருக்கிறீங்க. உங்களை தேங்க்யூ சோ மச். சந்தோஷம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் கேட்டிங் காலேஜுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், IHM சென்னைக்கு. அது இல்லாமல் இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்க உங்களுடைய கரியர்ல ரொம்ப பெரிய ஆளா வரணும்ன்ற என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்குலாம். பெஸ்ட் பார்ட், நான் வந்து IHM சென்னையில் ஜாயின் பண்ணது 1974 ஜாயின் பண்ணி 77 முடித்தேன். பேசிக்கலாக இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஹேட் தட் டைம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஐம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. அந்த காலேஜில் சேர்ந்த பிறகு அந்த பயத்தெலாம் ஒதுக்கிட்டு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தூக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன். தென் எங்கள் எல்லாரோடையும் இங்கிலீஷில் பேச, செகண்ட் இயர்லேருந்து சரளமாக பேச ஆரம்பித்தோம். அந்த எஃபோர்ட் நானே எடுத்தேன் பேசுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இயரில் வந்து எனக்கு அழகாக தாஜ் பாம்பேயில் வந்து எனக்கு வேலை கிடச்சிச்சு.
இது ஏன் இதெல்லாம் சொல்றேன், ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா அவன் எந்த எந்த மீடியமா இருந்தாலும் அவனாலையும் சாதிக்க முடியும்ன்றது நான் சின்ன பொண்ணு தான் அங்கே சாதிச்சேன், அதுதான் பெரிய விஷயம். ஆனா இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்கோப் நிறைய இருக்கு. ஒன்னே திங் இஸ் நம்ம வந்து நம்ம நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி எந்த லைன் வேணும் சூட் பண்ணி செஞ்சோம்னா அதை நம்ம செலக்ட் பண்ணவே உங்களுக்கு வந்து ஸ்கோப் நிறைய இருக்கு. இந்த காலேஜில் படிக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூஷன், டுவல் டிகிரி ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, டுவல் டிகிரி கொடுக்குறாங்க, அண்ட் காலேஜ் எல்லாம் அப்கிரேட் ஆயிருக்கு, நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிற காரணமே வந்து இந்த காலேஜ்னால்தான், இதெல்லாம் வந்திருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த காலேஜ் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிப்போம், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா ரெண்டு பாயிண்ட்டு, ஒன்று வந்து ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், அது மாதிரி இன்வால்மெண்ட் இருக்கணும், மூணாவது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி லவ் டுவர்ட்ஸ் யுவர் ஜாப், லவ் டுவர்ட்ஸ் யுவர் ஸ்டடிஸ், அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த காலேஜ் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அதனால இந்த காலேஜுக்கு எப்பவுமே வந்து கோடனக்கோடி நன்றிகள் தெரிவிச்சுட்டே இருப்பேன். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகள் எப்படி அப்படின்னா, ஹோட்டல் மாத்திரம் இல்லாம ஷிப்ல இருந்து, கை கேப்பிங்ல இருந்து, அதே மாதிரி ரயில்வேஸ்ல இருந்து, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து, டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, பிளஸ் இண்டஸ்ட்ரியல் கேன்டீன்ல இருந்து, அந்த மாதிரி நீங்களே சொன்ன ஆர்மி இருக்கு, அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இந்த இந்த கோர்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலா திரியே நீங்க படிக்கிறதால நிறைய நிறைய எக்ஸ்போஷர் டு தி இண்டஸ்ட்ரி. நம்மளாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே பார்த்துருக்க முடியாது. இந்த ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டார் ஹோட்டலே உங்களுக்கு ட்ரைனிங், அதாவது ரெண்டு செகண்ட் இயர்ல இருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களே வந்து உங்களோட லாங்குவேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கோப் ஆஃப் கரியர் அஸ் வெல் அஸ் ஜாப் இஸ் வெரி வெரி பிரைட். ஆக்சுவலா தைரியமா வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி படிங்க. அந்த கடைசியில் அதனால ஜாலியா எல்லாம் வேலை வாங்கிட்டு ஜாலியா வேலை செய்யுங்க. அதாவது ஒரு ஒரு டைம் டைம் நான் வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி தாஜ் ஹோட்டல் முன்னாடி நின்று வேடிக்கை பார்ப்பேன், ஓ இந்த ஹோட்டல்லாம் முன்னாடி போக முடியுமா, உள்ளே போக முடியுமான்னு. அதே தாஜ் ஹோட்டலில் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ட்ரைனிங்க்கு. ஸோ தாஜ் உள்ள போகும்போதே ஒரு பெருமையாக இருந்துச்சு, அது மாதிரி தாஜ் உள்ள போகிறோம், தாஜ் ஹோட்டலில் போகிறோம். இல்லை ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 500-600 ரூபா இது இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் அந்த சேஞ்செலாம் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா ஹோட்டலுக்கு போக முடியுது. இன்னொன்று முக்கியமான விஐபிஸ் தான் பார்க்க முடியுது, பெரிய பெரிய விஇபிஸ்லாம் நம்ம வந்து இந்த லைனில் இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு வந்தேன். பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்தும் பார்த்துருக்கோம், நிறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து செலிபிரிட்டியாக வரணும்னா கண்டிப்பாக வரணும். இந்த லைன் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு அதே மாதிரி சாதிக்கலாம் நீங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், லாங்கஸ்ட் ஸ்டிக்கிங் மராத்தான் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் 30 நிமிஷம் 12 செகண்ட் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணேன். இதெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் படிக்கும் போது சாதனைகள் நிறைய செய்யலாம், சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இதை லைக் பண்ணி செய்யுங்க, ஜாயின் பண்ணுங்க. ஸ்கோப் மெயினா வந்து லேடிஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லேடிஸ் தான் கம்மியா இருக்காங்க. அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன்ல இருந்து ப்ரொடக்ஷன் கிச்சன், அதே மாதிரி சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், இந்த 4 கோர் டிபார்ட்மெண்ட்ஸையும் ஹோட்டல் இல்லாம எங்க வேணாலும் ஜாயின் பண்ணலாம். வெளிநாடு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுனால நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் எ கவர்மெண்ட் ஜாப். அதாவது நான் சொல்றது வந்து இப்போ ஏர் இண்டியான்னு இருக்கு, ரயில்வேஸ்ன்னு இருக்கு, எங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டூரிசம் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து வேலையை வாங்குறதுக்கு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டு. இந்த காலேஜ் வந்து டைரெக்டாக அப்ளிகேட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சர்டிஃபிகேட்டே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, ஹவ் அ கிரேட் கரியர். இந்த நிமிஷத்தை நீங்க கொடுத்ததுக்கு நிறைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். மிக மிகவும் பெருமை உங்களை எங்களுடன் இணைந்தது. நன்றி. மாணவர்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நினைக்கிறேன். இவர் ஷெஃப் நீங்க பாத்தீங்க, உங்களுக்காகவே வந்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஷெஃப் மட்டும் இல்லாம மேனேஜர் பொசிஷன்ல மட்டும் இல்லாம சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல கூட சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை எங்களுடைய முன்னாள் மாணவர் கோபாலகிருஷ்ணன். சோ நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு கோபாலகிருஷ்ணன். எங்களோட நீங்க இணைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
சில வார்த்தைகள் மாணவர்களுக்காக. ஓவர் டு கோபாலகிருஷ்ணன். ஹார்டி வெல்கம் கோபாலகிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் செஃப். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நன்றி என்னை இந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணதுக்கு. நான் ஐஎச்எம்ல 2018 வரைக்கும் கோர்ஸ் படித்தேன். நான் 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைலமால இருந்தேன். என்னோட சிஸ்டர் தான் சூஸ் பண்ணாங்க இந்த கோர்ஸ் படி, கண்டிப்பா உங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்ட்டு. நானும் கண்ணை மூடிட்டு சேர்ந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே நான் இப்போ ரொம்ப பிரைட்டா இருக்கேன். நீங்க பைச பாக்குப்பீங்க, நல்லா பிரைட்டா இருக்கு. அந்த மாதிரி என் வாழ்க்கை இப்போ ரொம்ப பிரைட்டா இருக்கு. ரீசன் என்னன்னா, இந்த கோர்ஸ் நாட் அ நார்மல் கோர்ஸ். இதுல நீங்க முன்ன மேம் சொன்ன மாதிரி, செஃப் சொன்ன மாதிரி, இதுல நீங்க இங்கிலீஷ் ஓபன் அப் ஆகிறதுக்கு ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனா நான் இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னா, இந்த கோர்ஸ் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை எனக்கு லைஃப்ல. நான் இப்போ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றேன், ஜென்ரல் மில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது வந்து வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி அண்ட் இட்ஸ் அன் எம்என்சி. இட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் 100 கண்ட்ரீஸ், 100 கண்ட்ரியில ஆப்ரேட் பண்றாங்க. இந்த கம்பெனியில எனக்கு ஒரு நல்ல ஜாப், ஒரு பர்மனண்டான ஜாப் கிடைச்சிருக்குன்னா, அதுக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் மிகப்பெரிய காரணம். சாதாரணமா இருந்த கோபாலகிருஷ்ணன ஒரு எம்என்சியில ஒர்க் பண்ற ஒரு சேல்ஸ் ஆபீசரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது ஐஎச்எம் சென்னை. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஹோட்டல் இன்ஜினியரிங் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் இருக்கு, நாட் ஓன்லி ஃபுட் ரிலேட்டட் ஃபீல்டு எதுவுமே இல்லை, எல்லா லைன்ஸும் நீங்க இதுல படிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபீல்டு நீங்க ஏன் சூஸ் பண்ணணும்? நான் பர்சனலா சொல்லுவேன் அப்படின்னா, மனுஷன் வந்து ஃபுட் இருக்க வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அழிவே கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரிக்கு அழிவில்லாததுனால இந்த இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்புகளும், ஃபுட் இருக்க வரைக்கும், மனுஷனுக்கு பசி இருக்க வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்புகள் இருந்தே தீரும். அண்ட் அட் த சேம் டைம் மேம் சொன்னாங்க 100% நாங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி சொன்னீங்கன்னா அது இல்லைன்னு நான் சொல்லுவேன், 300% கொடுக்குறாங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நான் காலேஜ் முடிக்கும் போது பீக் கோவிட் டைம் 2021, அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்தது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. பட் அப்போ டாக்டர் யூஜின் ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு சூப்பர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கேம்பஸ்க்கு கொண்டு வந்தார். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் 5 கம்பெனிஸ் அட்டன் பண்ணேன். அதுல எனக்கு வந்து 3 கம்பெனிஸோட ஆஃபர் லெட்டர் என் கையில இருந்தது. அதனாலதான் 300% சொன்னேன். ஸோ அந்த 3 கம்பெனியோட ஆஃபர் லெட்டர்ஸ்ல நான் சூஸ் பண்ற பெஸ்ட் கம்பெனி வந்து இந்த கம்பெனியை நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கெரியர் ரொம்ப ரொம்ப செக்யூர்டா இருக்கும். பீக் கொரோனா டைம், அதாவது ஒரு ரொம்ப எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆன சுச்சுவேஷன்லயே எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்ன சொல்ல போனா, இந்த வேலை எனக்கு கிடைக்கலன்னா என்னோட லைஃப் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணது, எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தது வந்து உலகத்துக்கு, ஐ மீன் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு அறிமுகம் கொடுத்தது ஐஎச்எம் சென்னை. என்னால முடிஞ்ச மாதிரி உங்களாலேயும் முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஈவன் தோ இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தாலுமே எனக்கு இங்கிலீஷ் பெருசா பேச வராது ஐஎச்எம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் ஐஎச்எம்ல எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னா, நிறைய செட் ஆஃப் நிறைய மாநிலங்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க, நிறைய மாநிலங்கள்ல இருந்து மாணவர்கள் வருவாங்க. நீங்க அவங்க கூட பேசும்போது, பழகும் போது உங்களுக்கு வந்து நீங்க உங்களையே புதுசா டிஸ்கவர் பண்ணுவீங்க, புதுசா கண்டுபிடிப்பீங்க. அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எல்லாருடைய ஃபியூச்சரும் என்ன மாதிரி நல்லா பிரைட்டா இருக்கிறதுக்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி மேம். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நீங்க எங்களோட இணைஞ்சிக்கலாம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். ஸோ இவங்க எல்லாம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. டாட்கோல இருந்து வந்த மாணவர்கள், நீங்க அவங்க ஒரு சில வார்த்தைகள் இப்ப எங்களோட இணைஞ்சிருக்காங்க, அவங்கள நீங்க பாக்கலாம். கோ டு அவர் ஸ்டூடண்ட்ஸ். மேம் ஒரு சின்ன டைம் கொடுக்கும், நம்ம இன்னும் 10 more minutes இருக்கு மேம் நம்ம வெபினார் வைண்ட் அப் பண்ணதுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்டயுமே கேட்டுக்கலாம் மேம். ஸோ இந்த ஒரு கால் மட்டும் ஒன் லைன் சொல்லிடுவா சரிங்களா? டாட்கோ எங்களுக்கு நாங்க சொல்லணும் இல்லைங்களா? யா ஷார் நிமிஷம், 1 minute, 1 line மட்டும் சொல்லுவாங்க. ஸோ நான் எங்களோட பாத்தீங்கன்னா, நீங்க டாட்கோல இருந்து வந்திருக்காங்க, ஒரு லைன் உங்களுக்காக பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க
படி வைக்கிறதுனால இவ்வளவு தூரம் இங்கெல்லாம் வந்து படிக்கிறேன். இங்க கோர்ஸ் இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நிறைய பேர் வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க, போன வருஷம் இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னே தெரியாமதான் இருந்தேன். லாஸ்ட் டைம்லதான் சொன்னாங்க எப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மிஸ் மூலமா தெரிஞ்சு வந்து ஜாயின் பண்ணேன். காலேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு செட் ஆகுமோ இல்லையோ, எங்க ஊர் சைடு யாரும் இது மாதிரி கோர்ஸ் படிச்சது இல்ல, எல்லாமே டிகிரி அப்படிதான் படிப்பாங்க. புதுசா இருந்துச்சு, எங்க ஊர்லயே நான் தான் படிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு, டீச்சர்ஸ் சொல்லி தரது, பிராக்டிக்கல் கிளாஸ் அது மாதிரி எல்லாமே. ஓகே தேங்க்யூ, நீங்களும் வந்து படிங்க, நல்லா இருக்கும். ஓகே தேங்க்யூ சோ மச். இவங்க எங்களுடைய மாணவர்கள். சோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசையா இருக்கோ, நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். IHM சென்னை நாங்க இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. சோ இது கேள்விகள் நேரம், யாருக்கு என்ன கேள்வி இருக்கோ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க நாங்க இங்க இருக்கோம். மாணவர்கள் கேள்விகளை கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல கூட உங்களோட க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. சோ நம்ம 10 மினிட்ஸ் இருக்கு, நம்ம வந்து ஃபாஸ்டா நம்ம அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் எடுத்துக்கலாம். சோ ஏதாவது க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இருக்கேன் எக்ஸாம்க்கு எக்ஸ்ட்ரா நானே புக்ஸ் எடுத்து புக்ஸ் வாங்கி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாகவும் சேரலாம், அட் த சேம் டைம் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமலும் சேரலாமான்னு ஒரு டவுட் இருக்கு மேம். ஸ்டார்டிங்ல தான் இருந்துச்சு, கூகுளில் போட்டால் மேக்ஸிமம் கிளியரன்ஸாக வரல. ஸோ ஆல்ரெடி அங்கே யாராவது படிச்சிருந்தவங்க கிட்ட கேட்டால் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குன்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ எனக்கு நான் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை மேம். ஸோ இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வருது பெஸ்ட், நார்மல் அட்மிஷன் போட முடியுமா இல்ல அது பெஸ்டா? இது முழுக்க முழுக்க ஆன்லைன் எக்ஸாம் மூலமா நடக்கிற தேர்வுமா JEE சொல்லிட்டு நாங்க வெப்சைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மறுபடியும் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நாங்க போன் நம்பரும் கொடுத்துருக்கோம், 044-2254-2029. சோ எந்த நேரத்திலயும் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், சரிங்களா? கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எடுத்தாவணும், நீங்க எக்ஸாம் எடுத்துதான் நம்ம வர முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல நீங்க சூஸ் பண்ணுவீங்க எந்த IHM ஜாயின் பண்ணும், எந்த ஊர்ல ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு. அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் நீங்க காலேஜை ஜாயின் பண்ணுவீங்க. தெளிவா இருக்கா எங்களுடைய பதில்? எஸ் மேம். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க் யூ. ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வந்து மாறி மாறி வரும். நீங்க ஹாஸ்டல் எடுத்தா அதுக்கு ஃபீஸ் மாறி வரும், ஸ்காலர்ஷிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எப்படியும் குறைவா தான் உங்களுக்கு வரும். யாரோ கேள்வி கேட்க முயற்சி பண்ணீங்க, சாலரி பெர் மந்த் என்னன்னு கேட்டிருக்கீங்க, அந்த கேள்விக்கு டாக்டர் யூஜி பதில் சொல்வாரு. ஓகே, சோ தர்மபுரியில இருந்து ஐ திங்க் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஓகே, நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஸ்டார்டிங் சாலரி வந்து எனிதிங் பிட்வீன் 25,000 to 30, 35, 40 வரைக்கும் இப்ப போகுது. இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்ப வந்து உங்களுக்கு 45, 50, 60 அப்படின்ட்டு அந்த மாதிரி போகும். ஒருவேளை இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இது கிடைக்கல அப்படின்னாக்கா மினிமம் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 20,000 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஜாபும் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கஷ்டமா இருக்காது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரியும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் நம்பர் ஒன்ஸ் மோர் கேட்டிருக்கீங்க, நான் இங்க டைப் பண்றேன் உங்களுக்கு. எங்களுடைய கல்லூரியின் ஃபோன் நம்பர் 044-2254-2029, 044-2254-2029.
வெப்சைட் அட்ரஸும் நாங்கள் கொடுக்குறோம், ihmchennai.org. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்னா கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹார்டா இருக்குமா இல்ல ஈஸியா இருக்குமா? நான் அந்த 5 சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதுல இருந்து தான் கேள்வி இருக்கும். உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்து இப்ப சப்போஸ் எப்படி எழுதணும், எங்களுக்கு முதல் முறையா ஆன்லைன்ல எழுதுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, வெப்சைட்ல வந்து நாங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. NCHM வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா, அந்த NTA வெப்சைட்ல மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாக் டெஸ்ட்னா உதாரணத்துக்கு சொல்றது, ஓகேங்களா? எப்படி எக்ஸாம் கண்டக்ட் ஆகுது அதோட சாம்பிள் அதை கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு தடவை அந்த சாம்பிள் மாக் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அதே மாதிரிதான் ஒரிஜினல் டெஸ்டும் இருக்கும். ரெண்டு மூணு மாக் டெஸ்ட் அதுலயே இருக்கும். நீங்க லாகின் பண்ணி ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக மிக ஈஸியா இருக்கும். எப்படி செய்யணும், எப்படி படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட அது உதவியா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வெப்சைட்ல ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களால முடியும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நோ ஏஜ் லிமிட்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வருடத்துல இருந்து ஏஜ் லிமிட் வந்து கண்டிப்பா கிடையாது. யாரெல்லாம் இந்த படிப்பை படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த படிப்பை படிக்கலாம். ஹவு மெனி சீட்ஸ் அவைலபிள்னு கேட்டிருக்கீங்க. எங்களுடைய கல்லூரி அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில பாத்தீங்கன்னா 347 சீட்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு கல்லூரி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. முதல்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என்னோட பிரசன்டேஷன்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் வந்து ஒன்றும் சொல்லலை. ஸோ நமக்கு அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம ஃபைல் பண்ண பிறகு நமக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து வருஷம் வருஷம் மே மந்த்ல இருக்கும், மே லாஸ்ட் வீக்ல யூஸ்வலாக வைப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மட்டும் இல்லை மாணவர்களே, நம்ம பிஎஸ்சி மட்டும்தான்ட்டு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது 10th முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வசதி இல்லை, இல்லைனா அதுக்கு மேலே வந்து ரொம்ப 3 வருஷம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிராஃப்ட் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமா கோர்ஸஸும் இருக்குது, அதுவும் 1.5 வருஷத்து படிப்பு தான். ஸோ அது கூட நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போனாலும் எங்கள் காலேஜுக்கு நீங்கள் வரலாம், காலேஜை சுற்றி காமிப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் டைரக்டாக நீங்கள் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து டீச்சர்ஸ் கிட்ட பேசி உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணுமோ லைவாக நீங்கள் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்ளலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அது மட்டும் இல்ல, உங்க கல்லூரிய நாங்க சந்திக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு மெயில் போடுங்க, இல்லைன்னா கால் பண்ணி சொல்லுங்க. நாங்க வந்து ஆசிரியர்கள், நாங்க வந்து உங்க கல்லூரியில வந்து பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். We can go with 12 mark or not. ஆமா, 12th மதிப்பெண் வச்சு இல்ல இந்த எக்ஸாம் எழுதிதான் நீங்க வருவீங்க, சரிங்களா? அப்ளிகேஷன் போடணும், மறுபடியும் சொல்றேன், அப்ளிகேஷன் போடணும் நீங்க ஆன்லைன்ல. தேவையே கிடையாது. நான் வந்து 1200-1123 எடுத்தேன். பட் மேம் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்ல நீங்க நல்லா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அந்த சீட்டு. 12th மார்க்கு இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கனாலே நல்ல ஃபியூச்சருக்கு உங்களுக்கு கேட் ஓபன் ஆயிடுச்சு, சிம்பிள். மீதி எல்லாம் ஆயிடுச்சு மேம். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. இல்ல சரியா கேக்கல. உங்க கேள்வி சரியா கேக்கல, விட்டு விட்டு கேக்குது. நீங்க கடலூர்ல இருந்து கேக்குறீங்க, நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்றீங்களாமா? உங்களோட வாய்ஸ் தெளிவா இல்ல. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா?
எல்லாரும் மறக்காம இந்த குவிஸ் காம்படிஷனும் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. எங்க கிட்ட தொடர்புல இருங்க, எங்களுக்கு மெயில் பண்ணுங்க, அதோட டீடைல்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னா வில் பி ஹாப்பி டு ஷேர். அடுத்த கேள்வி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைட் தி எக்ஸாம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமான்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய படிப்பினுடைய முக்கிய அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ காமர்ஸ் ஸ்டூடெண்டாவா இருக்கலாம், சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஏன் பயோலஜி படிச்ச ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம், எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் ஆங்கிலம் என்ற சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் நீங்க மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா எல்லாருமே இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹலோ மேம், என்ன கேக்குறீங்க? மறுபடியும் கேளுங்க. மேம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோர்ஸ் இனிமே ரெகுலர் கிளாஸஸ் நடக்குமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் வந்து எங்களுடைய கல்லூரி ஐஹெச்எம் சென்னையில வந்து நாங்க கண்டக்ட் பண்றோம். ஸோ படிக்கணும்ன்ற விரும்புற மாணவர்கள் அதுக்குரிய ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும், ஒரு 15 நாள் அந்த மாதிரி நடக்கும், நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ihmchennai.org அதுல பாத்தீங்கன்னா அந்த டேட்டை நாங்க போடுவோம், எந்த டேட்ல நடக்குது அப்படின்றத போடுவோம் எங்களுடைய வெப்சைட்ல. ஸோ எங்க காலேஜ்லயே அது நடக்கும், நீங்க காலேஜ்ல வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கைண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம NCHM JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இப்போ ஒரு மாக் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க செலக்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க வந்து கண்டிப்பா அந்த மாக் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு வந்து அதுக்கான அபிஷியலா நாங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் உங்க சிஜி கவுன்சிலர்ஸ் மூலமா ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க கண்டிப்பா மாக் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுங்க. நாங்கள் மார்க் பேசிஸ்ல நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஆன் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா நாங்கள் ட்ரைனிங் வந்து வைப்போம். ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி எதுவுமே பயப்பட வேண்டாம். ஸோ எங்கள் சைட்ல இருந்து எந்த சப்போர்ட்னாலும் வி வில் டெஃபினெட்லி ப்ரொவைட். ஓகே, ஸோ வேற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது கொஷின் இருந்தது அப்படின்னா நம்ம குயிக்காக 2 கொஷின் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டைமை தாண்டிட்டோம். ஸோ இன்னும் 2 கொஷின் மட்டும் எடுத்துக்கலாம். மேம் அந்த குவிஸ் காம்படிஷன் எப்பன்னு சொல்லி டீடைல் கேக்குறாங்க மேம் சாட் பாக்ஸ்ல. நாங்க போஸ்ட் பண்ணிக்கோ சாட் பாக்ஸ்ல குவிஸ் டீடைல்ஸ். nchm.gov.in அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெளிவா அங்க போட்டுருக்காங்க. மேம் கோபாலகிருஷ்ணன் அந்த ப்ரோகிட் ஒரு க்வெஸ்சன் சொல்லுங்க. மத்தியம் கேளுங்க. நீங்க ஆல்ரெடி அந்த காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஹாஸ்டல் அந்த எஜுகேஷன் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா? அதாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்களா? இல்லனா காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. ஹாஸ்டல் காலேஜ் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன் டம்ஸ் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் கேக்குறீங்களா, நாலேஜ் கேக்குறீங்களா, எப்படி கேக்குறீங்க? மாறுது அந்த மாதிரி நீட்ஸ் உங்களால வந்து மீட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ட்ரெயின் ஆகணும்னா இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யூ. லைக் கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ், நீங்க ஒருத்தட்ட பேசும்போது எப்படி பேசணும், ஒருத்தட்ட லிசன் பண்ணும்போது அவங்க என்ன மைண்ட்ல என்ன வச்சு பேசுறாங்க, இதை பேசிக்கலி கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். இந்த இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது நீங்க கண்டிப்பா நிறைய லாங்குவேஜ் கத்துக்கலாம். எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ள வர முன்னாடி வரைக்கும் ஹிந்தி தெரியாது, பட் நவ் இப்ப எனக்கு நல்லா ஃப்ளூயண்டா ஹிந்தி தெரியும். நிறைய பேர்கிட்ட நீங்க பழகலாம், பேசலாம், நிறைய மொழிகள் கத்துக்கலாம், மலையாளம், தெலுங்கு, அந்த மாதிரி நிறைய மொழிகள் கத்துக்கிட்டா நிறைய ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி, சிம்பிள் மார்க், சிம்பிள். அதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் சொல்றேன்.
உங்களா உங்களுக்கு எங்க வந்து மார்க்கோட வெயிட்டேஜ் எங்க இருக்கோ அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க வந்து 110 மார்க் இருக்கோ அங்கதான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பேலன்ஸ் இருக்க 90 மார்க் நான் விட்டுட்டேன். நெகட்டிவ் மார்க்கிங்க விட்டுடுங்க. 110 மார்க் அதை மட்டும், அந்த 110 க்வெஸ்சன்ஸ் அதுல மட்டும் 4 மார்க் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருங்க. ஒரு க்வெஸ்சன் தெரியலையே அட்டன் பண்ணாதீங்க. வெரி சிம்பிள். இப்போ நீங்க நெகட்டிவ் க்வெஸ்சன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த க்வெஸ்சனுக்கான 4 மார்க்கும் போயிடும் பிளஸ் மைனஸ் 1, அப்போ 5 மார்க் போயிடும் உங்களுக்கு. ஸோ பெட்டர் நெகட்டிவ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அட்டன் பண்ணாதீங்க. பிரிச்சு படிங்க எதுல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணா நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வின் பண்ண முடியும் அப்படின்றதுல தெளிவா இருக்கும். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலாமா? பேசிக் ஜென்ரல் நாலேஜ் வச்சுதான் ப்ரிப்பேர் பண்ணி அப்படிதான் ஓவர் ஓவர சும்மா பேசிக்காக தான் எழுதுனேன். அண்ட் எனக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன். இட்ஸ் பேசிக்கலி நாலேஜ். நீங்கள் வந்து ஐஹெச்எம்லலாம் கோச்சிங் எடுத்துகிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ரேங்கிங்காக எடுக்கலாம். நான் கோச்சிங்கே எடுக்கல, என்னாலே முடிஞ்சுது அப்படின்னா அவங்க நீங்கள் ஜென்ரல் ஐஹெச்எம்ல கோச்சிங் எடுத்த பசங்களாம் இன்னும் என்னை விட நல்லா ரேங்கிங்ஸ் எடுத்தாங்க. ஐஹெச்எம்மோட கோச்சிங் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க எல்லா ஐஹெச்எம்ஸ் விட ஐஹெச்எம் சென்னையில இருக்க ஃபேக்கல்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட்ஸ் ஹைலி எக்யூப்டு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க ஐஹெச்எம் சென்னை. நீங்க வெளியே போகும்போது ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனலா போவீங்க. தேங்க்யூ கோபாலகிருஷ்ணன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மாணவர்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஸோ நம்மளோட மீட்டிங்குமே வைண்ட் அப் ஆக போகிறது லெஸ் தென் 1 மினிட் தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த செஷனை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம், டாக்டர் ஷர்மிளா அண்ட் டாக்டர் யூஜின். ஸோ எங்களோட நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நாங்கள் சொன்ன உடனே லைக் நீங்க இப்படி ப்ரப்போசல் வந்த உடனே நீங்க வந்து எங்களோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க மேம். அது மட்டும் இல்லாமல் ஸோ வி ஆர் கெட்டிங் கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் யுவர் சைட். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் shoot video shoot to at the end webinar vara. So thank you so much for your continuous support ma'am. So Charmila ma'am, neenga mention panna madriye it was a big surprise for us, not only for us our students also. So thank you so much for your effort ma'am. So really thank you so much. Engaloda the session rombave useful ah irundathu. Engaloda students vandu avangalukku periya understanding irundhukku nambra ma'am. So we will get back to you definitely in the future ma'am. So thank you so much.